வரேன் எனக்கு இந்த இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து மனித நேயத்தோடு ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க நம்ம முஸ்லீம் என்ன மக்கள் தான் அண்டு ரெண்டாவது தமிழ்நாடு ஜமாத்தும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேப்பர்லேயும் உலகத்துலையும் நம்ம பார்த்தோம் அதனால் முதல்கார அவங்களுக்கு ரொம்ப பாராட்டும் நன்றி சொல்கிறோம் என்னோட கேள்வி என்னென்னா இந்த வட்டி வாங்குறதும் கொடுக்குறதும் தவறு அப்படின்ட்டு நம்ம இஸ்லாத்த சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் லோன் வாங்கினோம்னா இப்போ நம்ம வீட்டுக்கோ இல்லை ஏதாவது வீட்டுக்கு இப்போ பொருளோ இல்லை வண்டியோ காரோ பைக்கோ வீடோ ஏதாவது வாங்கினா நம்ம வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போயிட்டு இல்லை பேங்க்கில் போய்ட்டு நம்ம லோன் வாங்கணும் லோன் வாங்கினா நம்ம வட்டி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ இந்த வண்டி வாங்குறதும் கொடுக்குறது தவறுன்னா அப்போ எந்த பொருளுமே நம்ம வாங்க முடியாது எல்லாமே நம்ம பணம் சேர்த்து விற்றுன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் வயசாகிடும் அதனால் இந்த வட்டி பற்றி எதாவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் வட்டி குறித்து கேள்வி கேட்குறாங்க நடைமுறை வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி வீடு வாங்கிறந்தாலும் வண்டி வாங்குறதா இருந்தாலும் எல்லாமே ஃபைனான்ஸ் கம்பெனி மூலமாக வட்டிக்கு தான் கொடுக்கப்படுது நம்மளாலேயும் இலகுவாக அந்த பொருளை வாங்க முடியுது வட்டி வந்து இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க இஸ்லாத்திலே பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக வட்டி சொல்லப்படுகிறது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால் வட்டி என்பது மனிதனை சுரண்டக்கூடிய ஒன்று ஒருத்தருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கேட்குறாரு கடன் கேட்குறாரு கடன் குடுன்னு இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் உதவி செஞ்சுட்டு போங்கன்னு இஸ்லாம் சொல்லுது நன்கொடை அவனுக்கு தர்மமாக செஞ்சுட்டு போயிடுங்க எவர் எவருக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ சக்திக்கு ஏற்ப உதவிகளையோ ஒரு மனிதனுக்கு உபகாரம் செய்யும் விதமாக கடன்களையோ கொடுப்பதில் இஸ்லாம் எந்த விதமான தடையும் செய்யலை தாராளமாக செய்யலாம் ஆனால் அதே சமயத்தில் ஆயிர ரூபாயை கொடுத்துட்டு அடுத்த மாதம் கொடுக்கும்போது எனக்கு ஆயிரத்தி இரநூறுவா நீ கொடுக்கணும் மாதம் இரநூறுவா வட்டி என்று சொல்லி அவனிடமிருந்து அதிகமான பொருளாதாரத்தை சுரண்டுவதை இஸ்லாம் வந்து தடை செய்கிறது ஒவ்வொரு துறைகளை பற்றியும் இஸ்லாம் பேசுது இன்னைக்கு நடைமுறையில் நாம் சந்திக்கக்கூடிய எந்தெந்த துறைகளில் பிரச்சனை இருக்கிறதோ எல்லா துறைகளிலுமே துறைகளை பற்றியும் இஸ்லாம் பேசுகிறது அதில் குறிப்பாக பொருளாதாரம் குறித்து ரொம்ப பெரிய விரிவாகவே இஸ்லாம் பேசுகிறது எது அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரம் எது தடை செய்யப்பட்ட பொருளாதாரம் அப்படி தடை செய்யப்பட்ட பொருளாதாரத்தில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிற போதனை வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது வட்டிக்கு வாங்கவும் கூடாது என் தேவைக்காக வட்டிக்கு வாங்குவதும் எனக்கு பெரும்பாவம் நான் வாங்க தானே செய்கிறேன் நான் சுரண்டலையே நானே சுரண்டப்படுகிறேனே என்று சொல்லி ஒருத்தர் வட்டிக்கு வாங்குவதும் பாவம் வட்டிக்கு கொடுக்கிறார் ஒருத்தனுடைய பலவீனத்தை பார்த்து அவன் தேவையை பார்த்து நான் கொடுக்குறேன் எனக்கு நீ திரும்புவது இவ்வளவு கொடு எனக்கு என்று சொல்லி அவனிடமிருந்து சுரண்டுகிறார் இதுவும் பெரும்பாவம் ஒருவர் வட்டிக்கு சாட்சி இவர் இவருக்கு வட்டி கொடுக்குறாரு அதுக்கு நான் சாட்சி என்று சொல்லி நான் சாட்சியாரனாக இருந்தாலும் கூட அந்த வட்டியில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் ஏன்னு கேட்டால் இது ஒரு பெரிய பொருளாதார மோசடி மிகப்பெரிய பொருளாதார சுரண்டல் நீங்கள் நினைக்கிறீங்க இதன் மூலமாகத்தான் இலகுவாக பொருளை பெறுகிறோம் என்று சொல்லி அது இலகுவாக நம்ம பெறல உங்கள் இரத்தங்களை உங்களுடைய வேர்வைகளை நீங்கள் அதிகமாக அதற்காக செலவழிக்கிறீர்கள் உங்களிடமிருந்து அவன் உறிஞ்சுக்கிறான் அதை நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க ஐம்பதாயிரம் தான் ஒரு பைக்கு அவன் ஐம்பத்தி எட்டாயிரம் போடுறான் எட்டாயிரம் வட்டி போடுறான் ஒரு நாளைக்கு ஏறத்தாழ ஒரு லட்சம் பைக்கு விற்பனை ஆகிறது என்று சொன்னால் ஒரு லட்சம் இன்ட்டு எட்டாயிரம் எவ்வளோ பெரிய வட்டி வருமானம் அவனுக்கு போகுதுன்னு பாருங்கள் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் இன்று மிகப்பெரிய அளவிலே அதில் பாதாளத்தில் விழுந்திருப்பதற்கு கூட காரணம் சர்வதேச உலக வங்கியிலே நாம் வாங்கியிருக்கக்கூடிய வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன் தான் காரணம் என் தலையிலையும் உங்கள் தலையிலையும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரரூபா கடன் இருக்குது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஓரு கோடி மக்கள் மத்தியில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையினுடைய தலையில் நாற்பதாயிரம் ரூபா இன்றைக்கி காசு இருக்குன்னு சொன்னால் எதனால் வட்டி என்கிற பொருளாதார நிலை தான் காரணம் அது லேசானது இல்லை நம்மை ஒன்றுமே இல்லாமல் அழிக்கக்கூடிய ஒன்று ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பஸ்தர்கள் நினைக்கிறாங்க பிள்ளையினுடைய படிப்புக்கோ மருத்துவத்திற்கோ எல்லா தெருவோரத்திலையும் ஒரு அடகு கடையை திறந்து வச்சுருப்பாங்க அங்கே கொண்டு போய்ட்டு பொருளை கொடுத்தோன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நம்ம பணம் வாங்கிக்கலாம் ஐயாயிரரூவா தேவையா ஐயாயிரரூபா தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஒன்றரை சவரன் அல்லது ஒரு சவரன் பொருளை கொண்டு போய் கொடுத்தோன்னா ஒரு சவரனை கொடுத்தோன்னு சொன்னால் ஐயாயிரூவா கொடுப்பான் நீங்கள் பார்க்கலாம் சாமானிய மக்கள் ஒரு குண்டுமணி வாங்குறதுக்கு அவன் பெரும்பாடுபடுவான் ஒரு கூலி தொழிலாளியோ சாதாரண வருமானத்தில் உள்ளவனோ சாதாரணமாக அவன் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு சின்ன பொருளை காதலை போட்டு பார்க்கறதுக்கும் கழுத்தில் தொங்க விடுறதையும் அவன் அவ்வளோ பெரிய சந்தோஷமாக நினைப்பான் வீட்டிற்குள்ளே வரவு தங்கமாக வருவதில் சந்தோஷம் அடையாத ஜனங்களே கிடையாது அதில் ஏழைப்பாலைகள் என்று சொன்னால் அவருடைய மகிழ்ச்சி என்பது அலாதி தான் சொல்லவே முடியாது அந்த பிள்ளைக்கு வாங்கி தான் போட்டிருப்பான் ஒரு பிறந்த நாளுக்கோ ஒரு நல்ல நாளுக்கோ வாங்கி போட்டிருப்பார் போட்ட உடனேயே இறைவன் அவருக்கு ஒரு சோதனை கொடுப்பான் ஒரு நெருக்கடி ஆகி போயிடும் என்ன செய்வாங்க அப்பா உனக்கு கலட்டுறமா உனக்கு அடுத்த மாதம் நான் வாங்கி திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கையிலையோ காதலையோ கழுத்துலையோ தொங்கிருக்கிறத பா மனைவி கிட்ட உள்ள பொருளை வாங்கிடுவார் அடமான வைப்பார் பொருளுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா தேவை ஐயாயிரம் ரூபா பொருளை விற்பதற்கு மனம் இல்லை அடமான வச்சு மீட்டுக்கலாம் அப்படின்னு தான் போவார் ஐயாயிரத்தை கொண்டு போயிட்டு ஐயாயிரத்தை வாங்கிட்டு பொருளை வச்சுட்டு அதுக்கு பிறகு மாதம் மாதம் தன்னால் முடிந்த அளவிற்கு வட்டி கட்டிக்கிட்டே இருப்பார் வட்டி கெட்டிட்டே இருப்பாரா முந்நூறோ ஐநூறோ எத்தனை சதவீத வட்டியோ வட்டி கேத்த மாதிரி கெட்டுவார் ஒரு கட்டத்தில் கெட்ட முடியாத நிலைமைக்கு வருகிற பொழுது அந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக முழுகும் ஒரு கட்டத்தில் அந்த பொருளை மீட்க முடியாமலேயே போயிடுவார் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு சவரன் மதிப்பு என்று சொன்னால் இருபத்தி நாலாயிரம் என்று சொன்னால் வெறும் ஐயாயிரத்திற்கு பொருளை இழந்தவர்கள் நம்ம சமுதாயத்தில் ஏறாளங்க சினிமா பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் ஜிவிலாம் தற்கொலை பண்ணாரு ஏன் தற்கொலை பண்ணாரு சாதாரண ஸ்டேட்டஸ்ல உள்ள ஆளுங்களா அவங்களா மணிரத்னம் பட தயாரிப்பாளர் திரிமா இயக்குனருடைய சகோதரர் ஜீவி பெரிய தொழிலதிபர் பெரிய கோடீஸ்வரர் சொன்னாங்க வட்டியினால் நான் இறக்கிறேன் என்று சொல்லி எழுதி வச்சுட்டு இறந்து போனார் அது கோடீஸ்வரரையும் விடாது குடிசை வீட்டில் வாழக்கூடியவர்களையும் விடாது எல்லாருடைய ரத்தத்தையும் உரியக்கூடிய ஒரு தீய சக்தி தான் இந்த வட்டி என்பது உலகம் முழுக்க வட்டியினுடைய பொருளாதாரமாக இருக்கிறது இஸ்லாமிய நாடுகளை தவிர சவுதியில எல்லாம் வட்டி கிடையாது அங்கே பேங்க்கில் கடன் கொடுக்குறாங்க வட்டிக்கு கிடையாது ஒரு லட்சமாக ஒரு லட்சம் வாங்கிட்டு போயிரு இருபதாயிரம் ரியாலா இருபதாயிரம் ரியாலாக கொடுத்துருவாங்க இந்த காலக்கெடுக்குள்ளே நீ திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுக்கறது மட்டும்தான் அங்கே இருக்கே தவிர வட்டி போட்டு பணத்தை அதிகமாக வாங்குறது கிடையாது அதனால் ஒரு பொருளை நாம் சுலபமாக அடைய முடியும் என்கிற ஒரு ருசி கண்ட பூனைகளாக நாம் இருப்பதின் காரணமாக நாம் இரத்தத்தை உரியக்கூடிய பூச்சிகளாக வட்டி வங்கிகள் இருக்கின்றன அப்போ நம்ம எல்லாத்தையும் இருக்கிறோம் இழக்கிறது தெரியாமல் வண்டிக்கு எத்தனை பேர் டியூ கட்ட முடியாமல் சீஸ் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கான் தெரியுமா வண்டியை நம்ம எடுக்கிறோம் கெட்டுறாங்க கெட்ட முடியல ஒரு கட்டத்தில் அவன் பாட்டுக்கு ரெண்டு பேரும் அனுப்புவான் நீங்கள் வண்டியை வாங்கும் பொழுது வட்டிக்கு நீங்கள் வாங்கக்கூடிய நேரத்தில் டியூக்கு வாங்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்குரிய மரியாதையே பெரிய மரியாதையாக இருக்கும் வட்டி கட்ட முடியலன்னு பொருளை சீஸ் பண்ணுவான் பாருங்கள் அது வீடோ வண்டியோ ஏனையோ எந்த ஒரு பொருளோ அப்போ உங்கள் நிலமை என்ன இப்படி இழந்தவர்கள் நம்முடைய நாட்டில் ஏராளம் இன்னும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இஸ்லாத்தினுடைய பார்வையில் இறைவன் இந்த உலகத்தில் பொருளாதாரத்திலே ஒருத்தன் நேர்மையாக இல்லை என்று சொன்னால் அவன் மனிதனாகவே இறைவன் வந்து கருத மாட்டான் மனித படைப்பிலேயே மிக மோசமான படைப்பு எதுவென்று சொன்னால் பொருளாதாரத்தில் ஒருத்தன் வந்து ரத்தத்தை உரிராம பாருங்க அவனை அட்டைப்பூச்சி மாதிரி உரிராம பாருங்க இவனை மாதிரி ஒரு மோசமானவன் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது எனவே அளவு நிறுவையில் மோசடி பண்ணக்கூடாது கலப்படம் செய்யக்கூடாது பொருளை வந்து பொய் சத்தியம் போட்டு விற்கக்கூடாது பொய்யாக பாவனை செய்து விற்கக்கூடாது வட்டி அதிகமான பொருளாதாரத்தின் மீது ஆசைப்படவும் கூடாது எனவே குரான் சொல்லுகிறது இறைவன் உங்களுக்கு வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான் ஹர்ரம் அல்லாஹு ரிபா ரிபா என்கிற வட்டி உங்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று இஸ்லாம் சொல்லுகிறது சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ரத்தத்தை குடிக்கக்கூடிய இந்த வட்டியை இறைவன் தடை செய்திருப்பதே இது இஸ்லாம் இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம் தான் உண்மை மார்க்கம் தான் என்பதற்கு கூட சான்றாக இருக்கிறது அதனால இலகுவாக பொருளே கிடைக்குதே என்று சொல்லி ஆசைப்பட்டு போய்விடாதீர்கள் அது உங்கள் பொருளாதாரத்தை அந்த பொருளுக்குரிய மதிப்பை விட பன்மடங்கு அதை உங்களிடமிருந்து அவர்கள் உறிந்து விடுகிறார்கள் இப்படி உறிந்து உறிந்து அவர்கள் வளமாக இருக்கிறார்கள் மக்கள் நாம் எல்லோரும் செத்து மடிந்து கொண்டிருக்கிறோம் எனவே இஸ்லாமியர்கள் மாற்றம் மாத்திரமல்ல ஏனைய சமூகத்தவரும் வட்டியிலிருந்து முழுமையாக மீள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய